Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. எடுத்துக்காட்டு 3.34. ஏற்கனவே இதுல ரெண்டு கணக்கு பார்த்துட்டோண்டா கண்ணா. 3.32, 3.33 அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். இதை எதோட கம்பேர் பண்ணணும், யாராவது ஒருத்த சொல்லுங்க பாக்கலாம். AX² + BX + C = 0 இல்லையா? இப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா வந்திருக்குது, P² வந்திருக்கு, P வந்திருக்கு. அதனால நம்ம இதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? AP² + BP + C = 0 வேற ஒண்ணும் இல்ல, சரியா? இப்ப இதை இன்னும் கொஞ்சம் 3P² + √5P + என்னது -5 ரைட்டா? C இருக்கிற இடத்துல, அதாவது நேர் நேரா எழுதுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். பாப்பு வந்து இப்படி கேட்டா அதுக்காக. இப்ப பாருங்க, ஏ இருக்கிற இடத்துல என்னடி கண்ணா இருக்கு, 3. பி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா இருக்குது, 2√5, சரியா? அடுத்தது சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -5, கரெக்டா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால கொஞ்சம் புரிதல்கா இப்படி எல்லாம் கட்டெல்லாம் போட வேணாம், நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். A = 3, B = 2√5, C = -5, இப்படி எழுதிக்கோங்க. எப்போதுமே இப்படி இருக்கிறத இப்படி கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம எப்ப பாரு AX² + BX + C படிச்சிட்டோம், =0. ஆனா இங்க என்ன மாறி இருக்குது, இங்க என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பாக்கணும் நம்ம, புரிஞ்சிட்டீங்களா? அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திட்டு இப்படி எழுதலாமா? மிஸ் கண்ணு, நீ நான் தான் சொல்றல, நீ கேள்வி கேட்க கேட்கதான் உனக்கு நல்ல நாலேஜ் வரும். நானுமே கொஞ்சம் நாலேஜ் உள்ளவெல்லாம் மாறுவேன். நீ கேள்வி கேட்கும்போது நானும் கொஞ்சம் சிந்திக்கிறேன். அதனால இந்த டவுட் கேட்கும் போது உண்மையாலுமே அது வந்து பாராட்டத்தக்கது. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார்முலா, ஏன்னா சூத்திரத்தின் முறையில்ட்டாங்க. அப்போ உடனே இந்த X = அதே மாதிரி விட்டுறேங்கிறீங்க. இங்க X = இப்ப இந்த இடத்துல, வெரி குட், யார் சொன்னது, புரியுதுங்களா? எக்ஸ்ல அமைஞ்சிருந்தா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்க பில அமையறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி தான் கண்டுபிடிக்கணும். சோ P = என்னது, நான் சொன்னேன் இந்த ஈக்குவல் டு சைன் வந்தா கொஞ்சம் மேல தூக்கி எழுதணும், -B சொல்லுங்கடா அதான், +R − √B² - 4AC டிவைடட் பை, இந்த சமக்குறிக்கு நேரா கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க, டிவைடட் பை 2A. அதே மாதிரி இந்த B² - 4AC என்ன பண்ணலாம், தனியா கண்டுபிடிச்சுக்கலான்றதுதான் எளிமையா இருக்கு, நம்ம டிசைட் பண்ணணும். அதனால நீங்க இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதுல B² - 4AC = B இருக்கிறதுல என்னடி கண்டு போடலாம், வெரி குட் ராகண்ணா, 2√5² -4 × A இருக்கிறதுல என்ன பண்ணும், 3, வெரி குட். சி இருக்கிற இடத்துல -5, இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, இல்ல. இப்ப இது பாருங்க, 2² √5 இப்படி பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டு, புரியுதுங்களா? -minus into minus plus ரைட் ஆடி கண்ணு, 4 × 5 = 20, அதான் ஈஸியா இருக்கும், புரியுதுங்களா? 20 × 3 = 60. இதே நாமும் 12 × 12 = 60 சொல்லலாம், ஆனா இது ரொம்ப ஈஸி பாருங்க, 4 × 5 = 20 வேணும்னா அப்படி போட்டுக்கோ, 20 × 3, ஏன்னா இங்க 0 இருக்கனால 2 × 3 = 60 ஈஸியா வந்துடும். இங்க 2² என்னடி கண்ணு, 4 √5 × √5 என்னடி கண்ணு,
அஞ்சு ஏண்டா கண்ணா ரூட் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னா இங்க பாருங்க இது சும்மா விளக்கத்துக்காக சொல்றேன் ரூட் அஞ்சு பெருக்கல் ரூட் அஞ்சுன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்ப என்ன அர்த்தம் ரூட் இருபத்தஞ்சு ரூட் இருபத்தஞ்சு என்னது அஞ்சு ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு எடுக்கிறோம் புரியுதுங்களா இந்த இருபத்தஞ்சே கூட தேவையில்லை இந்த இடத்துல என்ன தேவையில்லை இந்த இருபத்தஞ்சு ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு எடுப்போம் ஏன்னா வர்க்க மூலம் புரியுதா இதனுடைய படி என்ன ரெண்டு அதனால வர்க்க மூலம் அப்படின்னா என்னது இதனுடைய வரிசை வந்து ரெண்டுன்னு இருக்கு இதனுடைய வரிசை வந்து ரெண்டு அதனால இந்த ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு எடுப்போம் அதனாலதான் ரூட் அஞ்சு தான் ஹோல் ஸ்கொயர் அஞ்சு அடுத்தது பிளஸ் புரியுதுங்களா ரெண்டு மூணு ஆறு இங்க பூஜ்ஜியம் இருக்கு அதனால அறுபது நாலு அஞ்சு என்ன அடிக்கணு இருபது இருபது கூட்டல் அறுபது அப்ப எவ்வளவு வருது எண்பது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இருக்க இடத்துல எண்பது போகணும் இல்ல ரூட் ஆஃப்னா ரூட் போட்டுக்கோ இங்கே அடுத்தது மைனஸ் பி மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ஏண்டி கண்ணு பி இருக்கட்டுல என்ன இருக்கு ரெண்டு ரூட் அஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் எண்பது டிவைடட் பை ரெண்டு பெருக்கல் ஏ இருக்கட்டுல என்ன போடணும் மூணு ஈக்குவல் டு இந்த ரூட் எண்பதுக்கும் அப்படிதான் டி கண்ணு நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரூட் எண்பதை இப்படி காரணிப்படுத்தி பாத்துக்கோங்க ஏன் நான் என்ன சொன்னேன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் பி அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ ரூட் பி இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்க இங்க காரணிப்படுத்துங்க காரணிப்படுத்துங்களேன் ஒரு வர்க்க எண்ணும் மிச்சம் இருக்கிற எண்ணும் வரும் அப்ப ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாற்பது மறுபடி ரெண்டு 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 நாலு பூஜ்ஜியம் மறுபடி ரெண்டு பைத் ரெண்டு இருபது மறுபடி ரெண்டு ஐ ரெண்டு பத்து புரிஞ்சுதா அடிக்கணு அப்ப இங்க நம்ம போட்டுக்கலாமா ரூட் எண்பது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு இப்ப இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுக்கிறோம் மறுபடி இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுக்கிறோம் மறுபடி இந்த ரூட் அஞ்சு அப்படியே வரும் புரியுதுங்களா இப்ப என்னது இங்க ரூட் அஞ்சு சரியாடிக்கன்னு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரூட் அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரூட் அஞ்சு வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுது அடிக்கன்னு நாலு ரூட் அஞ்சு இந்த ரூட் எண்பது நம்ம எப்படி எழுதிக்கலாம் இங்க இதெல்லாம் புடிச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால இப்படி தனியா செஞ்சுக்கோ மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் நாலு ரூட் அஞ்சு இல்ல ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு போட்டுக்கிட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது புரியுதுங்களா ஏன்னா நம்ம இங்க பொதுவா எடுக்கணும்ன்றதுனால டிவைடட் பை ரெண்டு மூணு ஆறு இப்ப இங்க பாருங்களேன் இந்த நாலுன்றது என்னது ரெண்டு பெருக்கல் ரெண்டு தானே அப்ப ஒரு ரெண்ட வெளியில எடுத்துடலாமா இங்க ஒரு ரெண்டு இருக்குதா அப்ப என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு இங்க பாருங்க இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குடி கண்ணு இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குது முதலையே எடுக்கிறதுனால எடுங்க இல்ல அப்புறம் எடுக்கிறதுனால எடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இங்கேயும் ரூட் அப்ப ரெண்டு ரூட் அஞ்ச வெளியில எடுக்கிறோம் சரியாடி கண்ணு அப்ப இங்க ரெண்டு ரூட் அஞ்சு வெளியில வந்துருச்சா அப்ப இங்க என்ன இருக்குது மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு பெருக்கல் ரெண்டு ரூட் அஞ்சு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ரெண்டு ரூட் அஞ்சு எடுத்துட்டோமா அப்ப இங்க என்ன வரும் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ரூட் அஞ்சு வந்துருச்சா புரியுதாடி கண்ணு டிவைடட் பை ஆறு இந்த ஆறை இப்படியே வச்சுக்கலாம் நம்ம பெருக்கி இருக்கவே வேண்டாம் ரெண்டு பெருக்கல் மூணுன்னு வச்சுக்கோ அப்ப எதுவும் எதுவும் கேன்சல் ஆயிடும் இதுல வெரி குட் ராகண்ணா யார் சொன்னது ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு ஏன்னா பெருக்கல் புரியுதா இங்க பெருக்கல்ல இருக்குது இப்ப இது வகுத்தல் அதனால இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப மிச்சம் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல வெரி குட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ரூட் அஞ்சு பிராக்கெட்டுக்குள்ள நல்லா கவனிங்க இது அப்படியே கொஞ்சம் எழுதிக்கோ முடியுது பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டிவைடட் பை மூணு சரியா கரெக்டா கரெக்ட் இல்லையா இப்ப இங்க பிளஸ் ஆர் மைனஸ்ன்றத பிரிச்சு எழுதுறான் இது என்னது பி ஈக்குவல் டு சரியா இப்ப கவனிங்க பி ஈக்குவல் டு இதை ரெண்டா பிரிச்சு எழுதும் ஏன்னா இங்க வெறும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்புறம் ரெண்டு வேல்யூ
அப்ப ரூட் அஞ்சு புரிஞ்சுட்டீங்களா? என்னடிக்கணு ரூட் அஞ்சு. இங்க வந்து பை மூணு இருக்குது, புரியுதுங்களா? மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு பை மூணு கமா. அடுத்தது என்னது? ரூட் அஞ்சு மைனஸ் ஒன்னு. இங்க பிளஸ் ரெண்டு எழுதுறோமா, இங்க என்ன ரெண்டு எழுதணும்? மைனஸ் ரெண்டு டிவைடட் பை மூணு. சரியா அடிக்கண்ணு? புரியுதா? புரியலையா? அப்ப மைனஸ் ரூட் அஞ்சு ரெண்டுல ஒன்னு போச்சுன்னா ஒன்னு. அப்ப இந்த ஒன்னு தேவையா? தேவையே இல்லை. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டெப் எழுதிக்கோ. அடுத்தது ரூட் அஞ்சு இன்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன வருது? மைனஸ் மூணு பை மூணு. புரியுதா? இந்த மைனஸ் மூணு முன்னாடி எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது, இப்படி எழுதினாலும் ஒண்ணு இல்லை. முன்னாடி எழுதிக்கிட்டாதான் நம்ம கொஞ்சம் நல்லது, பரவாயில்ல. இப்ப இதுல பாருங்க, இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா? என்ன பண்ணும்? இது என்ன வரும் நமக்கு? மைனஸ் ஒன்னு வரும். இங்க ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு, இங்க மைனஸ் ஒன்னு வரும். சரியா அடிக்கண்ணு? அப்ப அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன அடிக்கணு வரும்? ரூட் அஞ்சு பை மூணு கமா மைனஸ் ஒன்னு இன்டு ரூட் அஞ்சு. அப்ப என்ன அஞ்சு வரும்? மைனஸ் ரூட் அஞ்சு. ஏன்னா இங்க ஒன்னு இருக்குது, டிவைடட் பை ஒன்னு தேவையில்லை. இதுதான் பி உடைய மதிப்பு. இதுதான் எதனுடைய மதிப்பு? பியோட மதிப்பு. சரியா? புரிஞ்சுதா? ரைட்டா அடிக்கண்ணு? அதனால இது கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம் இந்த இடத்துல. இந்த ரூட் அஞ்ச தொடக்கத்திலேயே வெளியில எடுக்கிறதுனாலும் ரைட். இல்ல மிஸ், நான் இங்க ரூட் அஞ்சு எடுக்கல, இப்படி நம்பரா வரும்போது சில நேரம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க ரூட் அஞ்சு அப்படியே வச்சுக்கலாம். ரூட் அஞ்சு என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க, ஆர் இங்க என்ன பண்ணிக்கலாம்? டூவ மட்டும் வெளியில எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன பண்ணிக்கிறோம்? டூவ மட்டும் வெளியில எடுக்கிறோம். ஆர் இப்படி செய்யலனா, டூவ மட்டும் வெளியில எடுத்தா உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? இங்க ரூட் ஃபைவ்னு இருக்கும். பாருங்க இந்த இடத்துல, புரியுதுங்களா? என்ன ரூட் ஃபைவ்? மைனஸ் ரூட் ஃபைவ். இந்த இடத்துல என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? புரியுதா? புரியலையா? என்ன ரூட் ஃபைவ்? டூ ரூட் ஃபைவ்னு வரும். டிவைடட் பை டூ இன்டூ த்ரீ. இப்ப இந்த டூ டூ என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? நல்லா கவனிங்க, மைனஸ் ரூட் ஃபைவ். புரியுதுங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் ஃபைவ் டிவைடட் பை மூணு. இப்ப மறுபடியும் இந்த ரூட் ஃபைவ் பொதுவா இருக்கா இல்லையா? இல்ல மிஸ், நான் இந்த ரூட் ஃபைவ் லைஃப் டேர்ம்ஸ்ன்றதுனால அப்படியே வச்சுக்கிறேன்னா நீங்க தாராளமா வச்சு செய்யலாம். புரியுதுங்களா? இது எப்படி? இத பி ஈக்குவல் டு, இத பி ஈக்குவல் டு. இப்ப பி ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம்? கவனிங்க, பி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஃபைவ் பிளஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ கமா மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. இப்ப இங்க லைக் டேர்ம்ஸ், இது இது வந்து ஒத்த உறுப்புகள். நல்லா புரிஞ்சுக்கொடுக்கணும். இந்த கணக்கை இப்படியும் செய்யலாம், இல்ல இது மாதிரியும் செய்யலாம். உங்க புக்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல, அதனாலதான் குழந்தை கேட்டா. சரியாடாகண்ணா? அதனாலதான் இப்ப இது செஞ்சுட்டு, சில குழந்தைக்கு மிஸ் இப்படி வெறும் நம்பர்ஸ் இப்படி பிளஸ் ஆர் மைனஸ் வரும்போது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு, அதனால அடுத்த ஆல்டர்னேட் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அததான் உங்களுக்கு இப்ப கத்துத்தரேன். இப்ப இதுல பாருங்க, இது ஒத்த உறுப்புகள். புரியுதுங்களா? லைட் டேர்ம்ஸ். அப்ப ரெண்டு ரூட் அஞ்சுல இருந்து ஒரு ரூட் அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி ஒரு ரூட் அஞ்சு டிவைடட் பை மூணு. இதுல என்னது? மைனஸ் ரூட் அஞ்சு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு. மொத்தமா எத்தனை ரூட் அஞ்சு? மைனஸ் மூணு ரூட் அஞ்சு டிவைடட் பை மூணு. புரியுது அடிக்கண்ணு? பி ஈக்குவல் டு போடணும், எக்ஸ் ஈக்குவல் டு போடாதீங்க. புரியுதுங்களா? பி ஈக்குவல் டு போடணும். பழைய புக்ல எக்ஸ் இருந்துச்சு. இப்ப இதுல என்ன வரும்? ரூட் அஞ்சு பை மூணு கமா இதுல என்ன ஆயிடும்?
இந்த மூணும் கேன்சல் ஆகும். அப்ப மைனஸ் ரூட் அஞ்சு அவ்வளவுதான் சொல்லும் ஆன்சர். புரியுதா? அதனால அதனாலதான் ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். நீங்க இப்படியே இந்த பிளாக் கலர்ல இந்த ஸ்டெப்ஸ் செய்யறதுனால செய்ய இல்ல மிஸ், நான் இங்க காமனா எடுக்கும் பொழுது 2√5க்கு பதிலா 2 மட்டும் எழுதுவேனா, நீங்க இப்படியே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? புரியுதா புள்ளி? அதனாலதான் ஆர் ஆர்னு இப்படியே போட்டேன் நான் இந்த இடத்துலயே. இப்படி ப்ரொசீட் பண்ணுங்க, இல்லாட்டி இது மாதிரி செய்யும். புரியுதா டீக்கண்ணே? நல்லா புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ டீக்கண்ணே.